ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி கோர்னேலியஸ் வான் ஆலன் வான் டைக். இவர் பிறந்தது 13/8/1818, மறைந்தது 13/11/1895. ஊர் நியூயார்க், நாடு அமெரிக்கா, தரிசன பூமி சிரியா மற்றும் லெபனான். கொர்னேலியஸ் வான் ஆலன் வான் டைக் என்பவர் சிரியா மற்றும் லெபனானிற்கு சென்ற ஒரு அமெரிக்க மருத்துவ மிஷனரியாகவும் வேதாகமத்தை அரேபிய மொழியில் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளராகவும் திகழ்ந்தார். அவர் தனது உதாரத்துவமான நண்பர்களின் உதவியால் பிலடெல்பியா உள்ள ஜெபர்சன் மருத்துவ கல்லூரியில் தனது மருத்துவ பட்டத்தை பெற்றார். 18ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அமெரிக்க சபைகளை அனல் மூட்டி எழுப்ப இரண்டாம் பெரும் விழிப்புணர்வின் போது த செகண்ட் கிரேட் அவேக்கிங் கொர்னேலியஸ் தன்னையே தேவ ஊழியத்திற்கென அர்ப்பணித்தார். பின்பு தி அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷன் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் என்ற வெளிநாட்டு பணிக்கான அமெரிக்க ஆணையர் வாரியம் அவரை மத்திய கிழக்கு மருத்துவமனை மிஷனரியாக அனுப்ப தேர்ந்தெடுத்தது. மிக கடினமான ஒரு பயணத்திற்கு பிறகு 1840ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களை மிகவும் பகைத்த லெபனான் என்ற ஊரை கொர்னேலியஸ் வந்தடைந்தார். அவரது மருத்துவ மிஷனரி வேலையில் மத்தியிலும் புரோட்டஸ்டன்ட் பள்ளிகளில் பாடம் கற்பித்தார். ஆனால் பள்ளி சிறுவர்களுக்கு ஆங்கில புத்தகங்கள் புரியவில்லை என்பதை கண்ட அவர் அவர்களுக்கு அரேபிய மொழியில் கற்பிக்க வேண்டும் என்று உணர்ந்தார். எனவே அவர் பெய்ரூட் நகரில் அரேபிய மொழியை ஆழ்ந்த ஆய்வு செய்து கற்று விரைவில் அம்மொழியில் சரளமாய் பேச துவங்கினார். முதலில் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை சிறுவர்களுக்கு முறையான கல்வியை கற்பதற்காக செலவிட்டு படிப்படியாய் நற்செய்தியை சிறுவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கினார். அன்றைய அரேபிய வேதாகமம் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்ததால் அதை முழுவதுமாய் மாற்றியமைக்க அவசியமாயிற்று. எனவே அவர் முதலில் கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் கற்றுக்கொண்டார். பின்னர் வேதத்தை அரேபிய மொழியில் கவனமாய் மொழிபெயர்த்தார். ஏற குறைய 20 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடைய வேலைக்கு பிறகே அரேபிய கிறிஸ்தவர்கள் நம்பத்தக்க ஒரு மொழிபெயர்ப்பில் தங்கள் வேதாகமத்தை வாசிக்க இயன்றது. மேலும் அவர் அரேபிய மொழியில் வேதியியல், உள்ளுடல் மற்றும் உடல் பரிசோதனை மற்றும் வானியல் பற்றிய பல அரேபிய பாடப்புத்தகங்களை எழுதினார். சிரியின் புரோட்டஸ்டன்ட் கல்லூரியை நிறுவுவதிலும் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் பெய்ரூட் நிறுவனத்திலும் கொர்னேலியஸ் முக்கிய பங்கு வகித்தார். கொர்னேலியஸ் செய்த ஊழிய பயணங்களில் அவருக்கு ஆபத்து ஒன்றும் புதிதல்ல. அவர் தைரியமாக போர்க்களத்திற்கு சென்று காயமடைந்த கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாகுபாடின்றி கிறிஸ்துவை வழங்கினார். ஒருமுறை இஸ்லாமியர்கள் கொர்னேலியஸின் சரளமான அரேபிய பேச்சினாலும் உள்ளூர் உடை அணிதலினாலும் அவரை உள்ளூர் கிறிஸ்தவர் என்று தவறாக நினைத்து அவரை கொல்ல முயன்றனர். ஆனால் இது போன்ற ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து தேவன் அவரை பலமுறை அற்புதமாக காப்பாற்றினார். எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இறுதிவரை தன் அழைப்பில் உண்மையுள்ளவராய் நிலைத்திருந்தார் கொர்னேலியஸ் வான் ஆலன் வான் டைக். பிரியமானவர்களே, உங்கள் கல்வி தகுதிகள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் கருவிகள் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தாவே, எனது கல்வி தகுதிகளை சுவிசேஷத்தின் விருத்திக்காக பயன்படுத்த நீரே எனக்கு உதவி புரியும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.